திருக்குறளை வைத்து ஈவேரா அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிறத தமிழர் குடிகள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நம்ம திருக்குறளை வைத்து செய்த அரசியல்னு பேசும்போது இதை நீங்கள் ரெண்டாக பார்க்கணும். அதாவது சுதந்திரம் கிடைத்ததற்கு முன், சுதந்திரம் கிடைத்ததற்கு பின் ராமசாமி நாயக்கர் என்பவர் எப்படி இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இங்கு சூழ்ச்சி அரசியல் தந்திர அரசியல் செய்தார் என்பதை தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ராமசாமி நாயக்கரை வந்து ஒரு சில தமிழர்கள் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வைத்து பேசுகிறீங்க. இப்போ பேசக்கூடிய விடயத்தை வைத்து பகுத்தறிவு இருக்கா இல்லையா, அவர் பகுத்தறிவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. திருக்குறள் தமிழர்களின் மிக தொன்மையான நூலில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வள்ளுவ பெருமகன் ஆகச்சிறந்த கருத்துக்களை மெய்யியல் கோட்பாட்டை நமக்கு தந்துட்டு போயிருக்காரு. இது வந்து தமிழர்களுடைய பெருமை மிக்க நூலே தானே தவிர்த்து உலக பொதுமறை என்று இவர்கள் தமிழனுடைய எல்லா இடத்தையும் தாராவத்து கொடுக்குற மாதிரி இதையும் தாராவத்து கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. நான் சொல்வது என்னவென்றால், திருக்குறள் தமிழர்களின் பெருமை, உலகம் அதை பின்பற்றினால் சிறப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை தமிழர் குடிகள் சார்பாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். இப்போ வந்து திருக்குறளை பற்றி ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன் ராமசாமி நாயக்கர் தன்னுடைய இனத்தை அதாவது என்ன சொல்கிறது, தமிழன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் தமிழன் மீது உள்ள வரலாறுகளும் அதுக்கப்புறம் தமிழ் மொழியில் உள்ள அந்த ஒரு பெருமையையும் சிதைப்பதற்காக ராமசாமி நாயக்கர் தன்னுடைய இனவெறியை தீர்த்து கொண்டார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, திருக்குறளை அதில் ஆரிய வாடை வருகிறது, மூட நம்பிக்கைகள் ஏகப்பட்டது இருக்குது, ஆரிய கருத்தை ஆதரித்து இது திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, மதத்தை வச்சு அவர் தூக்கி பிடிச்சிருக்காரு, இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை திருக்குறளை பற்றி ராமசாமி நாயக்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். திருக்குறளில் மலம் வாடை வருகிறது என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன் இவருடைய பேச்சில் நமக்கு வந்து தெரிந்த விடயம். அது மட்டும் இல்லாமல் வந்து 20/1/1929 குடியரசு பத்திரிகையில் ஆரிய மத சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகளை கொண்ட விஷயங்களை பார்க்க காணலாம் திருக்குறளில் அப்படின்னு அவர் பதிவும் பண்ணியிருக்காரு. இது சுதந்திரத்திற்கு முன் அவருடைய இன வெறியை தமிழ்மொழி மீது காண்பித்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி, ஏன்னா அவங்களுக்குன்னு வரலாறு எதுவும் கிடையாது, அவங்களுக்கு தொன்மையான இந்த மாதிரி எந்த ஒரு விடயமும் கிடையாது அவர்களுடைய இனத்திற்கு, அதனால் தமிழர்கள் மீது இந்த வன்மத்தை திணித்தார். சரி, இப்படி பேசிட்டாரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னப்பா பேசினாரு அப்படின்னா, அங்கே தான் இருக்குது இங்கே தந்திர அரசியல், சூழ்ச்சி அரசியல். இங்கே தான் வந்து இவர்களை போன்ற பிம்பத்தை நீங்கள் உடைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதன் சரியான நிலைப்பாட்டில் இருந்தால் அது எப்பவுமே வந்து சரியான நிலைப்பாடு, அதாவது தவறுகளை திருத்திக்கலாம். திட்டமிட்டே செய்பவர்களை வந்து நாம் திருத்த முடியாது. ஒரு அரசியல், திராவிட அரசியல் வளர வேண்டும் என்பதற்காக, திராவிடத்திற்கு தமிழர்கள் வர வேண்டும் என்பதற்காக சுதந்திரம் கிடைத்த பிறகு அப்படியே திரு ராமசாமி நாயக்கர் பல்டி அடிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 14/3/1948 திருவள்ளுவர் மாநாட்டில் இவர் பதிவு பண்ண கருத்து என்னென்னா, எந்த ராமசாமி நாயக்கர் சுதந்திரத்திற்கு முன் திருக்குறளில் வந்து ஆரிய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாரோ, அதே ராமசாமி நாயக்கர் சுதந்திரத்திற்கு பின் பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்துக்கள் எதுவும் திருக்குறளில் இல்லை, ஆரிய தர்மம் மனு தர்மத்தை எதிர்த்த நூல் திருக்குறள் அப்படின்னு பதிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் 23/24/1948 குறள் இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி, சர்வ மதத்தில் உள்ள சத்துக்களை சேர்த்து எழுதப்பட்டவை தான் திருக்குறள் அப்படின்னு, திருக்குறளுக்கு உண்டான அந்த மதம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வந்து திருக்குறளுக்கு வராது. ஆனால் இவர் என்ன எழுதுறாரு, சர்வ மதங்கள், அதாவது 2000 திருக்குறளுடைய ஆண்டு இவர்கள் முடிவு பண்ணது 2051. ஆனால் உண்மையாக அது வந்து மிக தொன்மையான ஒரு காலமாக தான் இருக்கும். இவர்கள் மறைத்து மறைத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் எங்கே இருந்தது இந்து மதம், எங்கே இருந்தது கிறித்தவம், எங்கே இருந்து இஸ்லாம் இருந்தது, எதுவுமே கிடையாது. திருவள்ளுவர் எழுதுனது ஆகச்சிறந்த தமிழர் மெய்யியல் கோட்பாடு, இவங்க எல்லா மதத்துலையும் இருக்கிறத தான் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ராமசாமி நாயுடு என்கிற ஒருவர் வந்து திட்டமிட்டே எழுதியிருக்கிறார் என்பதை தான் இதிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல்
ஆரியத்தை எதிர்த்த நூல் ஒன்று 1958 இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் வள்ளுவர் மன்றத்தில் சொல்கிறாரு, திருக்குறளை தவிர்த்து, அதாவது தமிழர்களுக்கு பெருமையாக ஒரு ஒரு நூலாக நாம் எதை சொல்கிறோம், தொல்காப்பியம், அந்த தொல்காப்பியத்தில் என்ன இருக்கிறது, அதனால் தமிழர்களுக்கு என்ன நன்மை வரப்போகிறது, இப்படியெல்லாம் வந்து இவர் தையத்தக்கன குதிச்சிருக்கிறாரு. தமிழர்களுடைய இலக்கண இலக்கியத்தை இறுதி வரை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அதில் ஒன்றுமே இல்லை, அதனால் தமிழர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்லி சொல்லியே வாழ்ந்திருக்கார். இதுதான் இவர் இவருடைய நிலைப்பாடு. அதாவது நீங்கள் கேட்கலாம், சரிங்க இப்போ முதல்ல வந்து திருக்குறளை பற்றி தெரியாமல் வந்து பேசிட்டாரு, அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் இவர் இப்படி பேசியிருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழர் குடிகளே, ஒருவர் எதுவுமே தெரியாமல் ஒரு விடயத்தை எதிர்ப்பதற்கு பேர் பகுத்தறிவா? அப்படி அது பகுத்தறிவு என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, இதை விட ஒரு பைத்தியகாரத்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பகுத்து அறிவு அப்படின்னா உள்ளுக்குள் ஆய்வு செய்துவிட்டு அதன் பிறகு சொல்வதற்கு பேர் தான் பகுத்தறிவு. இப்போ ராமசாமி நாயுடு என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய இன வெறியை தீர்த்து கொள்ள திருக்குறளில் என்ன இருக்கிறது என்றே தெரியாமல் அதை ஒட்டு மொத்தமாக இவ்வளோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தியிருக்காருனா, இவருக்கு எதற்காக பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு பட்டம் என்று தான் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், பகுத்தறிவுக்கும் ராமசாமி நாயக்கர் என்பவருக்கும் இம்மி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஏன்னா கடவுள் மறுப்பு கோட்பாட்டையே பகுத்தறிவுன்னு பேசுகிறவங்கெல்லாம் வந்து பகுத்தறிவு கிடையாது, அவர்களுக்கு சுற்றமாக அறிவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக தான் பார்க்க முடியும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ராமசாமி நாயக்கர் தெளிவாக இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகத்தை தனக்கு சாதகமாக எப்பெல்லாம் வந்து தமிழர்கள் தன் பக்கம் இருக்க வேண்டுமோ அப்போ தூக்கி பிடிக்க வேண்டியது, தனியாக இருக்கும்போது ஆங்கிலேயனுக்கும் தெலுங்கனுக்கும் வேலை பார்த்து அவர்கள் சொல்ற விடயத்தை இவர் நான் நல்லது பண்ணுற மாதிரியே எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்மளை கேவலப்படுத்தியிருக்காரு என்பது தான் நிதர்சனமான உண்மை. புரிந்து கொள்ளுங்கள் வரலாற்றை, பகுத்தறிவு என்பது திராவிடர் கழகத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு சொல். இன்றும் திராவிடர் கழகம் அறிவே இல்லாமல் பகுத்தறிவு என்கிற பெயரில் உலகத்திற்கு உபதேசம் பண்ணுவது தான் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நகைச்சுவையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு விடயத்தையும் இவர்களுக்கு முழுமையாக அதில் என்ன இருக்கிறது என்றே தெரியாது. கடவுளும் கடவுள் வெறுப்பு கடவுள் மறுப்பு எல்லாம் சொல்லுவாங்க தமிழர் வரலாற்று அழிக்க, ஆனால் அதில் என்ன கோட்பாடு இருக்குது, என்ன மெய்யியல் இருக்குது, எதற்காக இப்படி சொன்னாங்க, அதில் என்ன ஆளர்த்தம் இருக்குது, என்னென்ன விடயம்லாம் நம்ம பின்பற்றிருக்கோம், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க எதிர்ப்பாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது உலகத்தில். ஆனால் திராவிடர் கழகக்காரர்களுக்கு இதுதான் பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு தமிழர் குடிகளை மூலசலவை செய்து ஏமாற்றி பின்னாடி இழுத்து கொண்டு இவர்கள்தான் சமூக நீதியை காத்த புண்ணியவான்கள் என்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழர் குடிகள், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளை வைத்து ராமசாமி நாயக்கர் என்பவர் அரசியல்தான் செய்தாரே தவிர்த்து எந்த ஒரு பகுத்தறிவுக்கு சம்பந்தமான ஒரு விடயத்தையும் அவர் ஆய்வு செய்தெல்லாம் சொல்லவில்லை. சும்மா குருட்டாம்போக்கில் என்ன தோணுதோ வளர வேண்டியது, எழுதி வைக்க வேண்டியது, போக வேண்டியது, இப்படி தான் இருந்திருக்கிறதே தவிர்த்து உண்மையாக இவர் செய்தது தமிழின துரோகம்தான். திருக்குறளை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சுதந்திரத்திற்கு முன், அதற்கு காரணம் தன்னுடைய இனவெறி. அதனால தான் தன்னை தெலுங்கர் என்று சொல்லாமல் கன்னடர் என்று சொன்று எல்லா விடயத்தையும் செய்தார். சுதந்திரத்திற்கு பின் இவர்கள் திராவிட நீதி கட்சி திராவிட இயக்கமாக மாறுகிறது, அதிலிருந்து திராவிட கட்சி உருவாகிறது. திராவிட கட்சி வெல்ல வேண்டும் என்றால் தமிழர்கள் திராவிடத்திற்கு வர வேண்டும், தமிழர்கள் திராவிடத்திற்கு வர வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு சாதகமாக பல விடயத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யணுங்கும் போதுதான் இந்த பெல்ட் இவர் அடிக்கிறாரு, அடித்து தமிழர்களை மூலசலவை செய்கிறாரு. என்னமோ இப்போ இருக்கக்கூடிய திராவிடர்கள்லாம் பேசுவாங்கல்ல, திருக்குறள் ராமசாமி நாயக்கர் இல்லைன்னா திருக்குறளை தமிழர் படித்திருப்பார்களா, எல்லாமே வந்து நம்ம முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பல விடயங்கள் இவர்கள் பேசி கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னன்னா கேட்குறவன் கேனப்பயலாக இருந்தால் கேப்பயிலையும் நெய் வடியும் வாங்கி, அந்த மாதிரி தான் இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கதையும். செய்தது எல்லாமே அநியாயம், ஆனால் அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்கு இவர்களே புத்தகம் புத்தகமாக போட்டு தமிழர்களுக்கு நல்லது சொல்வதற்காக தான் இவ்வளோ விடயங்கள் செய்தார்கள் சொன்னார்கள் அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட விடயம் சொல்வார்கள். இதை ஒருபோதும் தமிழர் குடிகள் நம்பிவிடாதீர்கள். பகுத்தறிவுக்கும் ராமசாமி நாயக்கருக்கும் இம்மி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. இவர் தமிழர் இனத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில் செய்த வேலை தான் இது இவை அனைத்தும் என்பதை உணருங்கள். திருக்குறள் தமிழர்களின் பெருமை, வந்து குடியேறியவர்களுக்கு ராமசாமி நாயக்கர் போன்ற பிற இனத்தவர்களுக்கு நம்முடைய பெருமை தொன்மை எல்லாம் இழிவாக தான் தெரியும். அவருக்கு கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செய்து முடித்து விட்டார்.
தமிழர் இனத்தில் உள்ள அனைத்து முக்கியமான விடயத்தையும் தமிழர்கள் நம்பாமல் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் ராமசாமி நாயக்கருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. அதை அவர் சீரும் சிறப்பும் கொடுத்து சொன்னவர்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே நடந்த ஒரு சில பிரச்சனையை வைத்து சிறப்பாக மூல செலவை செஞ்சு நம்மளை முட்டாளாக்கியிருக்காரு என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இனியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். போக போக நீங்கள் உள்ளே போய் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் என்னென்ன அரசியல்லாம் அவங்க முன்னெடுத்து நம்மளை வந்து திட்டம் போட்டு நம்ம வரலாற்றிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. இதை பதிவு பண்ணுவதற்காக தான் இந்த காணொளி. இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பகுத்தறிவு அப்படிங்கிறது வேறு, இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் சொல்லக்கூடிய பகுத்தறிவு என்பது அறிவு, அதாவது ஆய்வு செய்யாமல் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு வளர்றதுக்கு பேர் தான் பகுத்தறிவுன்னு சொல்லி அதற்கு இவர்களே பெருமை பேசிக்கொள்வார்கள். இதைவிட ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் தமிழர் குடிகள் சார்பாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. திருக்குறள் தமிழர்களின் பெருமை, அதை வைத்து செய்த அரசியல், அதனால் யார் லாபம் அடைந்தார்கள் என்பதை தமிழர் குடிகள் உணருங்க, தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இதை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணது எதற்காக? திராவிட கட்சியை இவர்கள் வெல்ல வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக இவர்களே வந்து ரெண்டாகவும் இருப்பாங்க. இயக்கமும் வச்சுக்குவாங்க, அரசியலும் செய்வாங்க, ரெண்டு பேருமே எதிர்க்கிற மாதிரி பேசுவாங்க. இயக்கத்தில் இருக்கிறவங்க தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே நடிப்பாங்க. ஆனால் வெல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களை வெல்ல வைப்பாங்க. வச்சுட்டு நமக்கு உண்டான எல்லா அதிகாரத்தையும் அவர்கள் கைப்பற்றி கொண்டு அவர்கள் சொல்வதை தான் நாம் கேட்கக்கூடிய மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்கி 70 வருஷமாக வந்து வச்சு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு தான் இன்று தமிழர்கள் தெருவில் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து தமிழர் குடிகள் இனியாவது திருந்துங்கள். திராவிடம் என்றுமே தமிழினத்திற்கு தீது. திராவிடத்தின் ஆணிவேர் ராமசாமி நாயக்கர் தமிழினத்திற்கு ஆகச்சிறந்த துரோக செயலை தான் செய்திருக்கிறார்கள் என்பதை உணருங்கள். நன்றி. வாழ்க தமிழ். வெல்க தமிழர் குடிகள்.